हाय दिस इज बाला क्वीन ऑफ साइंस चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வரைபடம் கிராஃப் ஸோ கிராஃபை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்தில் மொத்தம் ரெண்டு மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு மெத்தடு தான் ஒன்று தீர்வுகளின் தன்மை ரெண்டாவது வந்து தீர்வுகளை வெட்டுக்கோடு மூலம் காணுதல் சரிங்களா இந்த ரெண்டு மெத்தடில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டென்த்தில் கிராஃப் இருக்குது ஓகேவா ஸோ இதில் தீர்வுகளின் தன்மையில் 9 சம் இருக்குது சரிங்களா ஸோ 9 சம்ஸ் இருக்குது தீர்வுகளை வெட்டுக்கோடு மூலம் காணுதலில் வந்து 11 சம்ஸ் இருக்குது ஓகேங்களா மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 சம்ஸ் இருக்குது ஸோ கிராஃப்னு எடுத்துக்கிட்டாலே 20 சம்ஸ் டோட்டலாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ தீர்வுகளின் தன்மையில் 9 சம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலே அதில் எக்ஸாம்பிள் 3 எக்ஸசைஸ் 6 இருக்குது அதே போல் தீர்வுகளை வெட்டுக்கோடு மூலம் காணுதலில் வந்து எக்ஸாம்பிள் 4 சம் இருக்குது எக்ஸசைஸ் வந்து 7 சம்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இவ்வளோ தான் கிராஃப்ஸ் கிராஃப்னு சொல்லி பார்க்க போனால் டென்த்துக்கு இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா 20 சம்ஸ் தான் இருக்குது இந்த 20 சம்முக்கும் பேசிக் ஒரு கிராஃப்னால் எப்படி வரையணும் அதுக்கு பேசிக் என்னென்ன தேவை அதை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றா க்ளியராக சொல்லிட்டு வரேன் எடுத்தவொடனே நான் சம்முக்கு போக கிடையாது பேசிக் மட்டும்தான் ஸ்டார்டிங் சொல்கிறேன் லாஸ்ட்டில் ஒரு சம் போட்டு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த இடத்த புரியலையோ அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிங்கன்னா நான் அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து அகைனா இன்னும் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப்னு சொல்லிட்டாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிராஃபை பொறுத்தளவுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு சரிங்களா ஸோ முக்கியமான தேவைன்னு பார்க்க போனால் எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு சரிங்களா முக்கியமான தேவையை எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச்சும் தான் அதே போல் அதில் குறிக்கிற புள்ளிகள் ஸோ குறிக்க வேண்டிய புள்ளிகள் சரிங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஹெச்சு அப்புறம் ஒய்ஹெச்சுங்கிறது தேவை அதில் குறிக்க வேண்டிய புள்ளிகள் தேவை சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அளவு திட்டங்கிறது தேவை சரிங்களா இந்த 4 விஷயம் கிராஃபில் ரொம்ப 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 அவசியமானது சரிங்களா எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு குறிக்க வேண்டிய புள்ளிகள் அளவு திட்டம் சரியா இதே 10th கிராஃபுக்கு என்னென்னா எக்ஸஸாக ஒரு சில ஸ்டெப் அதிகமாகவே தெரிஞ்சிருக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஆரம்பத்துலேயே தீர்க்கங்கிறது உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன் இயற்கணிதம் டாப்பிக்கில் சரிங்களா தீர்க்குங்கிற டாபிக் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வர்க்கம் வர்க்கம் வர்க்க மூலம் தேவையில்லை வர்க்கம் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் மைனஸ் நம்பரை வர்க்கப்படுத்தினா என்ன வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இதில் எக்ஸ் ஸ்கொயர் வர்றதுனால ஒய்யோட மதிப்புகள் கண்டுபிடிக்கும் போது -2 அப்ளை பண்ணும்போது இல்லை -4 அப்ளை பண்ணும்போது அதோட மதிப்பு எப்படி வருதுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் வர்க்கம்ங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் தான் மற்ற எல்லாமே தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே ஓகேவா முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் கூட்டல் கழித்தல் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் நான் இதுக்காக தான் பேசிக்லேயே அந்த ரூல்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்லி வச்சுருக்கிறேன் ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் சிம்பிள்ஸோட அவசியம் கட்டாயம் கிராஃபுங்கிற ஒன்று குறிக்கும்போது கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா ஒரு போர்ட் மாஸ் லாவாக இருக்கட்டும் இல்லை மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் எதுலன்னா கிராஃபில் கண்டிப்பாக கிராஃபில் யூஸ் பண்ணும்போது எந்த சிம்பிள் மிஸ் பண்ணாலும் ஆன்சர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் இந்த பேசிக் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு கிராஃபுக்கு வாங்க ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வரைபடம் உங்களுக்காக வரைஞ்சிருக்கிறேன் இப்போ இதில் என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் எக்ஸ்ஹெச்சு கண்டிப்பாக இருக்கணும் ஒய்ஹெச்சு கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா குறிக்க வேண்டிய புள்ளிகள்ங்கிறது நம்ம எக்ஸ்ஒயை சால்வ் பண்ணி வர புள்ளிகள் தான் அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.4 அப்படின்னு இருக்குதுன்னா ஸோ இந்த 0.4 ஃபஸ்ட்டு இருக்கிற மதிப்பு எக்ஸோட வேல்யூ செகண்டாக இருக்கிற வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ x, y தான் எப்போதுமே மதிப்புகளை குறிப்போங்கிறத மறந்துடாதீங்க x, y தான் குறிப்போம் எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ 4 ஸோ கிராஃபில் இதை எப்படி பிளாட் பண்ணுறது எப்படி குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸோட வேல்யூ ஜீரோன்னு பார்க்கும்போது இது அப்படியே எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸில் ரெண்டு மதிப்புகள் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், ஒரு சைடு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அதே போல் ஒய்க்கும் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், செகண்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு கோடுகளுக்கு இடையிலையும் கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 10 கோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 கோடு மறந்துடாதீங்க, 10 கோடு இருக்கும். அந்த 10 கோடு முடிஞ்சால் தான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸுங்கிறது தான் ஒரு அலகு, சரிங்களா? ஒரு ஸ்கொயர் பாக்ஸுங்கிறது தான் ஒரு அலகுங்கிறதுனால கரெக்டாக பாயிண்ட்டை குறிக்கணும். இடையில 5ங்கிற அந்த 5 பாயிண்டில் வந்து ஒரு கோடு மெலிசாக இருக்கும், அதை பார்த்துட்டு சில பேர் ஒன்றுன்னு குறிச்சிடுறாங்க. ஸோ அது தவறான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0,0 கொடுத்துருக்குறேன், அதில் 0 கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு மதிப்புக்கு 0 இருக்கும், 2 0 தானே வரணும்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ அதனால் 0,0 எக்ஸோட 0வும் ஒய்யோட 0வும் இந்த ஒரு இடத்துல தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ எக்ஸுங்கிறது எக்ஸ்ஹெச் 1 ஒய்ஹெச் 1, சரிங்களா? குறிக்க வேண்டிய புள்ளிகள்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அளவு திட்டங்கிறது நம்ம எடுக்கிற புள்ளிகளை பொறுத்து மாறும், ஓகேவா? ஸோ தீர்க்க வர்க்கம்லாம் எங்கே யூஸ் ஆகுங்கிறது இப்போ சம்மளை சொல்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு நெகட்டிவ் நம்பர்ஸ். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நிறையா பேருக்கு இந்த கர்வ், அந்த பரவளையம் வரைகிறோம் இல்லைங்களா, அது எங்கே போகுது எப்படியே கொண்டுட்டு வரணுங்கிறதே தெரியாது, சரிங்களா? இதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் போது 0வாக இருந்தால் இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸை நோக்கி போகுதுன்னா, நெகட்டிவ் நம்பராக இருந்தான்னு சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 0வாக இருந்து ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் நம்பர்ஸை நோக்கி போகுதுன்னா, சரிங்களா, கண்டிப்பாக அந்த பரவளையம் எக்ஸ்ஹெச்சை மீட் ஆகும், சரிங்களா? ஒரு இடத்துல கண்டிப்பாக மீட் பண்ணும், வெட்டும் புள்ளியாக மாறும், ஓகேங்களா? அதே கீழே வந்துருச்சுன்னா, 0வை தாண்டி கீழே நெகட்டிவ் நம்பர்ஸை நோக்கி கண்டிப்பாக கீழே வந்துச்சுன்னா, திரும்ப அந்த கர்வ் வந்து மேலே அப்வேர்டு போணுச்சுன்னா திரும்பவும் இன்னொரு பாயிண்டில் மீட் ஆகுங்கிறத மறக்கவே மறக்காதீங்க, சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு தீர்வுகளின் தன்மை ஆராய அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி பேசிக் நம்ம தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அது தீர்க்கங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரெண்டு ஈக்குவேஷன் வரும்போது தீர்க்கங்கிறது தெளிவாக பார்ப்போம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருவாங்க, இதில் போட் மாஸ் விதி ரொம்ப முக்கியமானது, இதில் வர்க்கமும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும்போது அந்த கன்ஃபியூஷன் என்னங்கிறத சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னு எடுத்துப்போம், ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துப்போம் ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் எந்தெந்த நம்பர் சார் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், சில பேர் சில சம்மில் வந்து -2லேருந்து ஸ்டார்ட் ஆகும், -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், சில இது வெறும் பாசிட்டிவ் நம்பராகவே இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா -5லேருந்து +5 வரைக்கும் கூட எடுத்திருப்பாங்க, சரிங்களா? இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான், ஒரு ரெண்டு மூணு வேல்யூஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை சொல்ல முடியும், சரிங்களா? அதுக்கு ஒரு சில சால்விங், அதாவது சின்ன சின்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒய் இந்த எக்ஸுக்கு பதிலாக -2, -1, 0, 1, 2 அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்பர்ஸ் என்ன செய்யணும்னா, ஸ்டார்டிங் 0, -1, +1 இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி என்னென்ன மதிப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு நம்பர் ஒரு அச்சு நோக்கி தான் போகும், சரிங்களா? அதாவது எக்ஸ் அச்சோட 0 நோக்கி போகுதா இல்லை வெட்டுதாங்கிறத தெளிவாக கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ், அதாவது இதை ரெண்டாக பிரித்து நாம் தீர்வு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஒரு சைடு வந்து நெகட்டிவ் நம்பரையும் ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் நம்பரையும் மாற்றி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த சைடு நான் -1 கண்டுபிடிக்கிறேன், 0ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்போதுமே இந்த 3 மதிப்பை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க, சரிங்களா? எப்பொழுதுமே ஸ்டார்டிங் நம்ம இந்த 3 மதிப்பையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து எக்ஸோட வேல்யூ, நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் தனியாக அதை எழுதி வச்சுட்டா கூட தப்பு கிடையாது, சரிங்களா? நான் எக்ஸோட -1 நேராக என்ன கண்டுபிடிக்கிறேன், இதை தனியாக பென்சிலில் ரஃபாக எழுதி வச்சுட்டா கூட தப்பு கிடையாது, ஓகேவா? இப்போ நான் இப்போ
இந்த மைனஸ் ஒன்றுங்கிறது எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம், சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மதிப்பை கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இருக்குது பா, இந்த இடத்துல ப்ராக்கெட்டுங்கிறது ஓப்பன் ஆகிடும், மைனஸ் ஒன்று, சரிங்களா? மைனஸ் 12, ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட மைனஸ் ஒன்றுனு அப்ளை பண்ணும்போது அது தனியாக மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வரும், அதை பெருக்கலில் காமிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் ஒன்று ஸ்கொயர், சரிங்களா? மைனஸ் ஒன்னோட பவரில் ரெட்டைப்படை எண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னென்னு சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ் நம்பர்னு சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ்ஸாக மாறிடும், ஒன்று தான் வரும், ஓகேங்களா? மைனஸ் ஒன்னோட பவரில் இரட்டைப்படை எண்ணு இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஒன்று தான், சரிங்களா? இதே மைனஸ் ஒன்னோட பவரில் ஒற்றைப்படை இருந்துச்சுன்னா அது மைனஸ் ஒன்று. எடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், சரிங்களா? ஸோ இடையில ப்ராக்கெட் இருக்குது, இது ரெண்டும் பெருக்கல் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஓகேவா? ஸோ மைனஸ் ஒன்று, இது ஆல்ரெடி மைனஸில் தான் இருக்குது, சரிங்களா? மைனஸ் 12. ஸோ அப்போ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட, கூட்டல் போர்ட்மாஸ்லா படி, சரிங்களா? போர்ட்மாஸ்லா படி இதை நம்ம ஆட் பண்ணலாம், இல்லைன்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தாங்க. எல்லா இடத்துலையுமே போர்ட்மாஸியே யூஸ் பண்ணுமா? யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. இல்லை சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை நம்ம பேஸ் பண்ணி கூட ஆன்சர் உடனே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ப்ளஸ் ஒன்று, இது மைனஸ் ஒன்று, ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொண்டுக்கிட்டு மீதி வந்து மைனஸ் 12 அப்படின்னு கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக இல்லை சார், நீங்கள் எனக்கு அந்த பேசிக் மாதிரியே நடத்துங்கனாலும் மைனஸ் மைனஸ் இரு குறிகள் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால அதே குறியீட்டு கூட்டணுன்னா மைனஸ் 13 கிடைக்கும், இது ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். 13 வேறு வேறு குறியீட்டில் இருந்தால் கழித்து பெரிய என்னோட குறி கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ மைனஸ் 13 ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ 13 ஒன்று போயிடுச்சுன்னா திரும்பவும் 12 கிடைக்கும், பெரிய நம்பர் குறி மைனஸ் 13 இருக்குங்கிறதுனால ஸோ மைனஸுங்கிறது 12, மைனஸ் 12ங்கிறது ஆன்சராக கிடைக்கும், ஓகேவா? இப்போ அதே போல் ஜீரோங்கிறத கண்டுபிடிக்கிறேன். நம்ம எக்ஸோட வேல்யூ ஜீரோன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜீரோ ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஜீரோ மைனஸ் 12, சரிங்களா? ஸோ அப்போ இது ஜீரோன்னு ஆகிடும், ஜீரோ மைனஸ் 12, எனக்கு ஆன்சர் மைனஸ் 12 கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ திரும்பவும் மைனஸ் 12 கிடைக்குது. ஸோ அடுத்த ஒரு மதிப்பு ஒன்றுங்கிறத மதிப்பை கண்டுபிடிச்சாதான் இது என்னங்கிறது நமக்கு தெரியும், சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 தான், 1 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 மைனஸ் 12. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு கிடைக்குது, ஏன்னா ஒய் ஈக்குவல்டுன்னு எடுத்துக்கிட்ட கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை. 1 ஸ்கொயர் பண்ணால் எப்போதுமே 1 தான், ப்ளஸ் 1 மைனஸ் 12, சரிங்களா? ஸோ 1 ப்ளஸ் 1 2 மைனஸ் 12, ஸோ 2 மைனஸ் 12. ஸோ சிம்பிள் சேஞ்ச், ஓகேங்களா? ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது. ஸோ பிக் நம்பர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பெரிய நம்பர் சிம்பிள்ங்கிறது மைனஸ் 12. ஸோ அப்போ அதோட குறியீடு மைனஸு. ஸோ கழிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும், ஓகேங்களா? மைனஸ் 10, ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் 10ன்னு சொல்லிட்டு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தெளிவாக எடுத்து எழுதும்போது தெளிவாக எழுதணும், மறந்துடாதீங்க. இப்போ ஆன்சரை பாருங்களேன். நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ மைனஸ் 12ன்னு கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ மைனஸ் 10ன்னு கிடைக்குது. என்ன ஆகுது? நம்பர்ஸ் வந்து குறையுது, சரிங்களா? ஸோ அப்போ 1ங்கும்போது மைனஸ் 10க்கு போயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த கர்வ் வந்து கீழே இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? கீழே இருந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா மைனஸ் 12 அடுத்த நம்பர் பெரிய நம்பர், சரிங்களா? மைனஸ் 10 நோக்கி போகுது. ஸோ அடுத்த நம்பர் அப்ளை பண்ணும்போது அது எங்கே எதை கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இதில் அடுத்த மைனஸ் 2ன்னு கொடுக்கும்போது இது எதை கம்ப்ளீட் பண்ணுது, அதாவது மேல் நோக்கி போகுதா இல்லை கீழ் நோக்கி போகுதாங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா மைனஸ் 12 ஒய்ங்கும்போது இதுவும் கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போயாகணும். ஸோ கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை, சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணும் பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2ன்னு வச்சுக்கலாம், வச்சுக்கலாம்ல? ஸோ மைனஸ் 2ன்னு தான் அப்ளை பண்ணுவோம். அடுத்த நம்பரே மைனஸ் 2 தான்.
minus 2 apply பண்ணும்போது y is equal to minus 2 the whole square plus minus 2 minus 12. இந்த எடுத்துக்கிட்ட நான் திரும்பவும் சொல்கிறேன், மைனஸ் ஒன்று இருந்து மேலே இரட்டைப்படை எண் வந்தால் தான் ஒன்றே கிடைக்கும். இரட்டைப்படை எண் வந்துன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிவிடும், கண்டிப்பாக இங்கே இருக்கிற நம்பர் ப்ளஸ் தான். ஆனால் ரெண்டுங்கிறத ஸ்கொயர் பண்ணணும் மறந்துடாதீங்க, ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் 4 தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் 12, சரிங்களா? ஸோ இதை நல்லா பாருங்கள், இது 4, இந்த இடத்துக்கிட்ட மைனஸ் 2 மைனஸ் 12 இருக்குது, ஒரே குறியில் இருந்துச்சுன்னா கூட்டி அதே குறியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், 14, சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது, வெவ்வேறு குறியில் இருக்குது, கழிக்கணும், கழித்து பெரிய என்னோட குறியை கொடுத்தா மைனஸ் 10, இதுவும் மைனஸ் 12லேருந்து மைனஸ் 10 நோக்கி போகுது, சரிங்களா? ஸோ அப்போனா பெரிய நம்பர் நோக்கி போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த கர்வ் வந்து கீழே இருந்து மேலே போய்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஒரு பெண்டு இருக்குது, கண்டிப்பாக ரெண்டு சைடுமே போயிட்டு மீட் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ அடுத்தது திரும்ப எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணி பார்ப்போம். அதே போல் மைனஸ் 2 அப்ளை பண்ணியாச்சு, மைனஸ் 2 கொடுத்தாச்சு, மைனஸ் 3 மைனஸ் 4 நம்ம கொடுத்து பார்க்கணும், சரிங்களா? அதே போல் 1 2 3 4 கொடுத்து பார்ப்போம். ஸோ 2 கொடுத்து பார்க்கலாம், எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 2 கொடுக்கும்போது ஒரு சைடு நெகட்டிவ் வேல்யூஸையும் ஒரு சைடு பாசிட்டிவ் வேல்யூஸையும் நான் அப்ளை பண்ணிட்டு வரேன், சரிங்களா? ஸோ போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் தனியாக எங்கே இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் தனியாக எங்கே இருக்குது, ஸோ அப்போ எழுதும்போது அந்த அட்டவணைப்படுத்தும்போது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 2 ஸ்கொயர், சரிங்களா? ப்ளஸ் 2 மைனஸ் 12. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4, இதில் ப்ளஸ் 2 அப்படியே தான் இருக்குது, மைனஸ் 12 அப்படியே இருக்குது, ஓகேங்களா? 4 ப்ளஸ் 2 6 மைனஸ் 12, சரிங்களா? வேறு வேறு குறியில் இருந்துச்சுன்னா கழிக்கணும். ஸோ கழித்து பெரிய நம்பரோட குறியீடு கொடுக்கணும், சரிங்களா? ஸோ கழிச்சாச்சுன்னா என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும், பெரிய நம்பரோட குறி மைனஸ் 12, 12 இருக்கிறதுனால மைனஸ் 6 கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 6 கிடைக்குது எப்போ 2 அப்ளை பண்ணும்போது, சரிங்களா? அடுத்தது ஒய்யோட வேல்யூ 3 கொடுக்குறேன், சரிங்களா? ஏன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா மைனஸ் 12, மைனஸ் 12லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் 10 நோக்கி போகுது, மைனஸ் 10லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் 6 நோக்கி போகுது, அடுத்த பெரிய நம்பருக்கு என்ன பெரிய நம்பர் நோக்கி போகுது. ஸோ அந்த 0 அப்புறம் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாலே போதுமானது, 0 கண்டிப்பாக போய் மீட் ஆகும்னு அர்த்தம் இது, சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 3 அப்ளை பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ 3 அப்ளை பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 12, சரிங்களா? 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 3 மைனஸ் 12. ஸோ ஒய்ஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 3 வேல்யூ 12 மைனஸ் 12, சரிங்களா? ஸோ என்ன ஆகுது, ஒய்யோட வேல்யூ 0 ஆகுது, சொன்னா? ஸோ கண்டிப்பாக போயிட்டு 0 மீட் பண்ணு. ஸோ பெரிய நம்பர் நோக்கி போகுதுன்னா 0 நோக்கி போகும், அந்த 0 எங்கே போய் மீட் ஆகுதோ அதுதான் தீர்வு புள்ளி, வெட்டு புள்ளி, சரிங்களா? ஸோ இப்போ y ஈக்குவல் டு 0 அப்புறம் ஒரு நம்பர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தா, எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுக்கும்போது என்ன கிடைக்குது, y இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 12. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 4 மைனஸ் 12, ஸோ 20 மைனஸ் 12, சரிங்களா? 20 12 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், மீதி 8 கிடைக்கும், சரிங்களா? ஸோ ப்ளஸ் 8 ஆன்சர் ஒய்யோட வேல்யூ, ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒன்றா கொடுக்க எனக்கு ஒய்யோட வேல்யூ ஒன்று ஒன்றா கிடச்சிருக்கு. இப்போ அதே போல் மைனஸில் நான் ப்ளஸ்ஸோட வேல்யூஸ் தான் இது வரைக்கும் 4 வரைக்கும் கொடுத்துருக்கேன், மைனஸில் 2 வரைக்கும் கொடுத்துருக்குறேன், மைனஸ்லேயும் 0 எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுப்போம். மைனஸ் 3 அப்ளை பண்ணுறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 மைனஸ் 12, சரிங்களா? மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான், 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 மைனஸ் 12. ஸோ அப்போ இதோட வேல்யூஸ் என்ன கிடைக்குது, 9 மைனஸ் 3 மைனஸ் 12. ஸோ ஒரே குறியீடாக இருக்குதா, ஸோ அதை கூட்டிக்கலாமா, மைனஸ் 15 கிடைக்குதா? ஸோ 9 15 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 6 கிடைக்குமா? வேறு வேறு குறியீட்டில் இருந்தால் கழித்து பெரியனோட குறியை கொடுக்கும்போது 6, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 கிடைக்குது.
So x oda value minus 4 apply pandrenu vechukonga. So y is equal to minus 4 the whole square plus minus 4 minus 12. 4 square பண்ணும்போது 16 minus square பண்ணா plus தான். So 16 plus into minus minus 4 minus 12. சரிங்களா? 16 ஒரே குறியில் இருக்கிறதுனால அதே குறியிட்டு கூட்டினா 16. ஸோ ஒய்யோட வேல்யூ இங்கே ஜீரோ ஆகிடுச்சு. சரிங்களா? ஜீரோக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிக்கோங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோக்கு அப்புறம் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கும் போது திரும்பவும் அந்த கர்வ் வந்து கீழ் நோக்கி போகுதா இல்லை மேல் நோக்கி போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஜீரோக்கு அப்புறம் எப்போதுமே ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ மைனஸ் அஞ்சுன்னு கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மைனஸ் 5 மைனஸ் 12. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, மைனஸ் 5ங்கிறதுனால மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான். ஸோ என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 25 மைனஸ் 5 மைனஸ் 12. சரிங்களா? ஸோ என்ன கிடைக்குது? 25 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 17. ஸோ அப்போ மைனஸ் 8ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? மைனஸ் 5ன்னு அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 8ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை அட்டவணைப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்டவணைப்படுத்தும் போது எக்ஸோட மதிப்பு தனியாக ஒய்யோட மதிப்பு தனியாக எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ தனியாக ஒய்யோட வேல்யூ தனியாக எடுத்து இப்போ தெளிவாக எழுதிக்க முடியும் நம்மளால். மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3 4. சரிங்களா? ஸோ அப்போ 4 வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிதுங்கிறத தெளிவாக எழுதிக்கிட்டாலே போதுமானது. மைனஸ் 5 கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிது? 8. சரிங்களா? என்ன 8 கிடச்சிது? ப்ளஸ் 8, நான் தப்பாக போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ 25ல 17 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 8. பெரிய என்னோட குறி ப்ளஸ் இல்லையா? ஸோ அதனால் ப்ளஸ் 8. திரும்ப எப்படி நெகட்டிவ் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இதில் இல்லை. ஸோ அப்போ மைனஸ் 5க்கு நேராக ப்ளஸ் 8. மைனஸ் 4க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 0. ஸோ மைனஸ் 4க்கு மைனஸ் 4க்கு 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். மைனஸ் 3க்கு மைனஸ் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரிங்களா? அதே போல் மைனஸ் 2க்கு மைனஸ் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 1க்கு மைனஸ் 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணோன்னா மைனஸ் 4க்கு 0, மைனஸ் 3க்கு மைனஸ் 6 கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2க்கு மைனஸ் 10ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், மைனஸ் 1க்கு மைனஸ் 12ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், 0க்கும் மைனஸ் 12 தான் கண்டுபிடிச்சிருந்தோம். சரிங்களா? அப்போ ப்ளஸ்ஸோட வேல்யூஸ்னு பார்த்தோன்னா 1க்கு வந்து மைனஸ் 10, 2க்கு வந்து மைனஸ் 6, 3க்கு வந்து 0, 4க்கு வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ 1க்கு வந்து மைனஸ் 10, 2க்கு வந்து மைனஸ் 6, 3க்கு வந்து 0, 4க்கு வந்து ப்ளஸ் 8. சரிங்களா? ஸோ அந்த பரவாயில்லையும் பார்த்தீங்கன்னா இது கீழேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டு எக்ஸ்எச்சை மீட் ஆகுது. சரிங்களா? எக்ஸ்எச்சை ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. முக்கியமான விஷயம், தீர்வுகளோட தன்மையை வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க. நம்ம எப்படி மூலங்களின் தன்மையை பிரித்தோமோ அதே போல் இங்கே தீர்வுகளோட தன்மையை மூணு விதமாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இருபடி சமன்பாட்டின் வளைவரையானது எக்ஸ்எச்சை இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு இரண்டு சமமல்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். ஸோ ரெண்டு இடத்துல வெட்டுச்சுன்னா இரண்டு சமம் இல்லாத மெய்யெண் தீர்வுகள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். எப்படி? அந்த கர்வ் பரவளையம் வரையும்போது எக்ஸ்எச்சை போயிட்டு எக்ஸ்எச்சை பொறுத்து தான் இவங்க அந்த சமன்பாட்டை அதாவது தீர்வுகளை தீர்மானிக்கிறாங்க. எக்ஸ்எச்சை இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால் கொடுக்கப்பட்ட, சரிங்களா, எக்ஸ்எச்சை இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு இரண்டு சமமல்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். இரண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள் அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான்.
இதே கொடுக்கப்பட்ட வளையறையானது x அச்சை ஒரு பாயிண்ட்டில் மட்டும் தொடுத்துட்டு போகுதுன்னா கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டுக்கு சமமான மெய்யின் தீர்வு கிடைக்கும், சமமான மெய்யின் தீர்வு கிடைக்கும். இதுவே சமன்பாட்டின் வளைவரை x அச்சை எந்த ஒரு புள்ளியிலையும் டச் பண்ணாமல் போணுச்சுன்னா சமன்பாட்டிற்கு வந்து மெய்யின் தீர்வுகள் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தீர்வுகளோட தன்மை. ஸோ குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, அதாவது எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கிராஃபை பொறுத்தளவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் டார்க்கான ஒரு கோடு இருக்குது சரிங்களா, அடுத்தது மெலிசான ஒரு கோடு இருக்குது ஓகேவா. இந்த டார்க்கான கோடு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, அது ஒரு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து இது வரைக்கும் இடையில சின்ன சின்ன கோடுகள் 10 இருக்கும். ஸோ அந்த 10 கோடுகள் சேர்ந்தது தான் ஒரு அழகு ஓகேவா. நம்ம ஸ்கேல் மாதிரி தான், அது ஸ்கேல் அளவு தான். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து எக்ஸுன்னு இதோட வேல்யூஸ் வந்து ஒய்யுன்னு சொல்லி குறிச்சிக்கிறோம் சரிங்களா. எக்ஸுக்கு அதாவது வலது பக்கத்தில் இந்த 0 4 பிரிவாக பிரியுது, வலது பக்கத்தில் அந்த டார்க் லைன் இருக்குது இல்லைங்களா, 0ங்கிறது சென்டரில் இருக்கும். எடுத்த ஒரே கோடு மொதல் கோடே 1 தான். ஸோ அடுத்து 2 3 4 5 6 7 8 சரிங்களா. எக்ஸோட வேல்யூஸ் எப்போதுமே 1 2 3 இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் எக்ஸோட வேல்யூ வந்து 2 3 -4 சரிங்களா, -5. எக்ஸோட வேல்யூஸ் எப்போவுமே அதாவது ஒரு ஒரு அழகாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒய்யோட அளவுகள் வேறுபடலாம், எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட அளவுகளில் அளவு திட்டம் எழுதும்போது ஒரு அளவுன்னு கொடுக்க மாட்டோம், சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கோடுகள் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா, நம்மளோட மதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை ஷார்ட் பண்ணி கொடுக்கும்போது அதில் ஒரு ஒரு கோடை வந்து 5 அழகாகவோ இல்லை 2 அழகாகவோ மாற்றி எடுக்கும் சரிங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது அளவு திட்டம் வந்து மாறும், ஒய் அச்சில் மட்டும்தான் மாறும், மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ அளவு திட்டங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இப்போ என்னோட குறிக்க வேண்டிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 8 -12 -10 இருக்குது சரிங்களா. நான் 1 2 அப்ளை பண்ணனா பாருங்களேன், கீழே அப்ளை பண்ணும்போது -1 -2 -3 -4 -5 -6 -7 வரைக்கும் தான் என்னால் அப்ளை பண்ண முடியுது. ஆனால் என்னோடய மதிப்பு -12 வரைக்கும் இருக்குது. இதே நான் ஒரு கோடுக்கு 2 2 மதிப்பாக அப்ளை பண்ணும்போது -14 வரைக்கும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா 7 2 14 இல்லையா, 14 வரைக்கும் கிடைக்கும். அப்போ இதில் இருக்கிற மதிப்புகளை என்னால் ஈஸியாக பிரதிட முடியும் சரிங்களா. ஸோ அதனால் -2 2 நான் எடுத்துக்கிறேன், ஒரு கோட்டை 2 அழகாக எடுத்துக்கிறேன். -2 -4 -6 -8 -10 -12 -14 சரிங்களா. ஸோ 2 4 6 8 10 12 14 சரிங்களா. இப்போ இதோட மதிப்புகள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது தெளிவாக கரெக்டாக அப்ளை பண்ணும், மாற்றி அது அப்ளை பண்ணி தப்பு பண்ணிடக்கூடாது சரிங்களா. -5 எக்ஸோட வேல்யூ -5னா ஒய்யோட வேல்யூ +8, எக்ஸோட வேல்யூ -5. ஸோ எக்ஸோட வேல்யூ -5னா ஒய்யோட வேல்யூ +8 சரிங்களா. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இது நம்ம மைனஸ் உள்ள வேல்யூ வந்து எக்ஸ் டேஸு, மைனஸ் உள்ள வேல்யூ வந்து ஒய் டேஸ்ன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துட்ட -6 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், -5 -8. ஸோ -5ங்கிறது இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ +8 +8ங்கிறது எங்கே இருக்குது, ஒய்யோட வேல்யூவில் +8 மேலே இருக்குது சரிங்களா. ஸோ இந்த தான் ஒய்யோட வேல்யூ, இதுக்கு நேராக ஒரு கோடு, இந்த கோடு அதாவது இந்த கோடில் இந்த ஒய் அச்சுங்கிறது டோட்டலாக இங்கே நகர்ந்தால் எங்கே இருக்கும், இந்த இடத்துட்ட இருக்கும் 8 சரிங்களா கரெக்டாக. ஸோ அந்த 8 தான் நம்ம இந்த இடத்துட்டு நேராக கோடு போட்டு காட்டிக்கிறது. இப்போ இன்கேஸ் இந்த நேர்கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த நேர்கோடு டோட்டலாக இங்கே நகர்ந்தால் எங்கே இருக்கும், 5ங்கிறது 1 2 3 சரிங்களா, இந்த 4வது பிளேஸில் 8 இருக்கும் ஓகேவா சரிங்களா. இது 1 2 3 4 5 5வது அழகுங்கிறது இந்த கோட்டையே ஒட்டுமொத்தமாக நகர்த்தும் போது இந்த இடத்துக்கு வந்துடும் சரிங்களா. அதுதான் நேர்கோடு மூலமாக போட்டு காட்டுறது நமக்கு சரிங்களா. ஸோ இது இந்த பாயிண்ட் வேல்யூ தான் -5,8 ஓகேவா. இதோட அளவு வந்து 4 கிடையாது 8, ஏன்னா 2 2 எடுத்துருக்குறோம், நான் ஸ்டார்டிங் 4னு ஒன்று சொல்லிட்டேன் சரிங்களா.
இது y-ஓட மதிப்பு, இது தான் x-ஓட மதிப்புங்கிறத மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டுங்கிறது -4,0. -4ங்கிறது இங்கே தான் இருக்குது, y-ஓட ஜீரோவும் இதே இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடம் -4,0. அடுத்தது x-ஓட வேல்யூ -3,-6. ஸோ -3ங்கிறது இங்கே இருக்குது, 6ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ -3,-6, -3,-6. இந்த பாயிண்ட்டை குறிக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்தது -2,-10. -2,-10. -2,-10. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா -1,-12. -1,-12. ஸோ -1ங்கிறது இங்கே இருக்குது, -12 இந்த இடத்துகிட்டே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ -1,-12. அடுத்தது பாருங்கள், 0,-12. 0க்கு நேராக -12. சரிங்களா? 0,-12. அடுத்தது 1,-10. 1க்கு நேராக -10. சரிங்களா? ஸோ 1,-10. 2,-6. 2க்கு நேராக -6. +2,-6. 3,0. ஸோ 3,0னா இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ 3,0. 4,8. 4,8. 4,8. ஓகேவா? இப்போ நம்ம கர்வ் இந்த பரவளையம் வரையும் போது கையை எடுக்காமல், ஓரளவுக்கு கையை எடுக்காமன்னா ஒட்டுமொத்தமாக எடுக்காமல் தான் வரையணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கையை எடுக்காமல் வரையும் போது அந்த வளைவுகள்லாம் ஓரளவுக்கு நேராக வரும். கையை எடுத்தாலுமே கூட திரும்பவும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு வரைஞ்சிருங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு டாட்லேருந்து இன்னொரு டாட்டுக்கு வரையும் போது அழகாக நம்ம கர்வோட தெளிவாக வரைஞ்சிக்கோங்க. எனக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது, என் கை மறைக்கிறதுனால நான் இந்த சைட்லேருந்தே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த கர்வோட கையை வைக்காமல், கையை எடுக்காமல் ஓரளவுக்கு வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த வளைவுகள்லாம் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரையும்போது அந்த இடத்துல படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கிராஃப். அளவு திட்டத்தை பாருங்கள், எக்ஸ்எச் என்ன பண்ணும், எக்ஸ்எச்சில் 1 சென்டிமீட்டர். நான் தான் ஸ்கேல் அளவு தானே சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இது அப்படியே ஒட்டு மொத்தமாக ஸ்கேல் அளவு தான். இது வந்து 1 சென்டிமீட்டர், 0ங்கிலேருந்து 1 சென்டிமீட்டர். எக்ஸ்எச்சில் 1 சென்டிமீட்டர் சிக்கல் ஒரு அலகு தான், ஒரு பாக்ஸ் தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு அலகு தான். சரிங்களா? இதே ஒய்எச்சில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருங்கிறத நம்ம என்னவாக எடுத்துக்கிட்டோம், 2 அலகாக, 2 பாக்ஸாக கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ 2 அலகுகள் அப்படின்னு மாறும். ஏன்னா 2 பாக்ஸாக எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? 1 பாக்ஸு, 2 பாக்ஸு. சரிங்களா? ஸோ 2 பாக்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இதோட அளவுகள் குறையும் போது 3 பாக்ஸாக எடுத்துக்கிறது, 4 பாக்ஸாக எடுத்துக்கிறதுங்கிறது சின்ன சின்னதாக குறையும். ஓகேங்களா? இது இவ்வளோ தான் கிராஃப். ஓகேவா? இப்போ நம்ம புக்கில் நம்ம பார்த்த மாதிரி பழையபடி பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ்எச் வந்து 2 இடத்துல வெட்டுச்சுன்னா. சரிங்களா? ஸோ சமன்பாடுகளோட வளைவரையானது எக்ஸ்எச்சை 2 வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால், ஸோ 2 வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுச்சுன்னா. சரிங்களா? அதுக்கு நாம் என்ன சொன்னோம், 2 சமமில்லாத மெய்யின் தீர்வுகள் இருக்குன்னு சொல்லிடுவோம். ஸோ 2 இடத்துல எக்ஸ்எச்சை வெட்டுது. ஓகேவா? எந்த இடத்துல, -4ங்கிற ஒரு இடத்துலையும் +3ங்கிற ஒரு இடத்துலையும் வெட்டுறதுனால இந்த சமன்பாட்டுக்கு, எந்த சமன்பாட்டுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஒரு ஈக்குவேஷன் எழுதி போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ என்ன கண்டுபிடிச்சோம் நாம், x²+x-12. சரிங்களா? அந்த சமன்பாட்டோட தீர்வுங்கிறது, தீர்வோட தன்மைங்கிறது என்னென்னு வரும்னா, 2 சமமல்லாத மெய்யின் தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தீர்வுன்னு சொல்லி எடுத்து எழுதணும் நாம். சரிங்களா? இந்த கிராஃபில் லாஸ்ட்டாக நம்ம தீர்வுன்னு எடுத்து எழுதும்போது தீர்வு வந்து 2 சமமில்லாத மெய்யின் தீர்வுகள். ஸோ அதுதான் அதோடய தீர்வு. ஓகேங்களா?
இது வந்து ஒரு சமன்பாடு கொடுத்து தீர்க்கிற மெத்தடு.